हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल मसाला डब्बा विद प्रणिवा। இன்னைக்கு நம்ம சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் தெரியும். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மெயினான இன்கிரீடியன்ட் சாஃப்டான பன்னீர். அதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரில் போடுறதுனால பன்னீர் இந்த மாதிரி சாஃப்டாக ஃப்ளஃபி ஆகிடும். நம்ம போடுற மசாலாவும் இதுக்குள்ளே சூப்பராக இறங்கும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 or 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் கலர் மாறாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடலை மாவை நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சேர்க்கறதுனால அதுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். கடலை மாவை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆர் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கறதுனால நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய். நான் 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. ஆனியன் மசீர அளவுக்கு நம்ம சாஃப்டாக வதக்கணும். இது கூட நான் இப்போ 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து வதக்கிக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து திருப்பி நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கடலை மாவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இது கூட 4 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளியில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் போய் ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தக்காளியோட ஜூஸ்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, அண்ட் ஆயிலும் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ ஆயில் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இது கூட 1/2 கப் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ மில்க் ஆட் பண்ணும்போது ரொம்ப சூடு இருந்தால் தெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ லைட்டாக சூடு கம்மி பண்ண தான் நான் வாட்டர் சேர்க்குறேன். அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட 1.5 கப் அளவுக்கு ரா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மில்க் அண்ட் மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் குக் பண்ண விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் ஜஸ்ட் ஃபைனலாக 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ண விட்டுருங்க. இந்த கிரேவி பேசிக்காகவே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி லிக்விட் கன்சிஸ்டன்சிலையும் செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டேஜில் நான் இது கூட சாஃப்ட் பண்ண பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.